நீங்க உங்களுக்கு தெரியுமா, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆந்திராவில கொண்டாடுறாங்க, எங்காலும் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு உலக வரலாற்றுல இப்படி ஒரு தீரம் பாருங்க. ஆந்திரால பதாக வச்சு அவரு வந்து அவங்க இனம் சார்ந்தவன் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆயிட்டான்னு கொண்டாடுறான். டிவி நைன் ஒரு தொலைக்காட்சியில வந்து 48 தெலுங்கு எங்க எம்எல்ஏக்கு வந்துட்டாங்க, எங்க மணவாடுகள வந்துட்டாங்கன்னு அவன் பேச கொண்டாடுறான். తమిళనాడు అసెంబ్లీ ఎన్నికల్లో తెలుగు సత్తా చాటారు. ఎన్నికల్లో గెలిచిన ఎమ్మెల్యేల్లో 15 మంది తెలుగు వారు ఉన్నారు. వీళ్ళలో ఎక్కువ మంది ఒకే సామాజిక వర్గానికి చెందిన వారు కావడం గమనార్హం. తమిళనాడు తమ హక్కుల కోసం పోరాడుతున్న తెలుగు వారికి ఈసారైనా న్యాయం జరుగుతుందా? డిఎంకేతో పాటు ఇతర పార్టీలు కూడా తెలుగు మూలాలున్న వారికి తెలుగు ఓటర్లున్న ప్రాంతాల్లో టికెట్లు ఇచ్చాయి. ఇందులో డిఎంకే తరఫున 12 మంది ఎమ్మెల్యేలుగా గెలిచారు. இத்தனை பேர் இருக்கும்போது என்னை ஒருத்தன் தேர்வு செய்கிறான்னா என்னை மாதிரி பஞ்சம் வச்சு பழிதிக்கிறவன் உலகத்தில் எவன் இல்லைன்னு அது தெரியும். நீ வந்து அதை புரிஞ்சுக்கணும். இந்த செய் அல்லது செத்துமடி இதெல்லாம் ஏங்கதை இல்லை, செய் இல்லைனா சாகடி. நம்ம கதை நம்ம புரியுதா? போயிட்டாங்க வீட்டு. இதுவரை நடந்ததை கழிச்சு இது என்ன நடக்கிறனும் என்ன நடக்கணும் எப்படி கொண்டு போகிறது அதை மட்டும் சின்ன அதெல்லாம் நொடியில் மாற்றலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத, முடியுமா முடியாதான்லாம் நீ சிந்திக்காத. கட்டாயம் நம்ம செய்கிறோம்.